வணக்கம் நேயர்களே இன்றைய சிறப்பு பார்வை நிகழ்ச்சியில் நாம் சென்னை பெரம்பூர் பேப்பர் மில்ஸ் ரோடு பெரம்பூர் சர்ச் எதிரே அமைந்துள்ள குமரன் காம்ப்ளெக்ஸ் என்னும் காம்ப்ளெக்ஸில் குமரன் மினி ஹாலில் உள்ளோம் இதன் சிறப்பம்சம் என்னவென்றால் சென்னையிலேயே மிக மிக குறைந்த வாடகையில் இந்த குமரன் மினி ஹாலில் இவர்கள் பிறந்தநாள் மற்றும் சீமந்தம் மீட்டிங் போன்ற பல விசேஷங்களுக்கு இவர்கள் இந்த அருமையான ஹாலை வாடகைக்கு கொடுக்கிறார்கள் இங்கு எல்லா விதமான வசதியும் உள்ளது மின் வசதி தண்ணீர் வசதி மற்றும் இங்கு வரும் விருந் விருந்தாளிகளுக்கு இவர்கள் கேட்ரிங் வசதியும் செய்து கொடுக்கிறார்கள் இங்கு யாரெல்லாம் விசேஷம் நடத்த வேண்டும் அதாவது பிறந்த நாள் கொண்டாட்டம் நடத்த வேண்டும் என்று எண்ணினாலோ அல்லது சீமந்தம் நடத்த வேண்டும் என்று எண்ணினாலோ அல்லது இங்கு வேறு ஏதாவது மீட்டிங் நடத்த வேண்டும் என்று எண்ணினாலோ இவர்களிடம் நியாயமான முறையில் வாடகை கொடுத்து இந்த குமரன் மினி நல்ல வசதிகளுடன் உள்ள இந்த குமரன் மினி ஆலை கொள்ளலாம் இவர்கள் செய்யும் சேவையானது மிகவும் மகத்தான சேவையாக உள்ளது காரணம் சென்னை பெரம்பூர் மெயின் ரோடிலேயே இந்த குமரன் மினியால் அமைந்துள்ளது இருபத்தி நான்கு மணி நேரமும் போக்குவரத்து வசதியும் இங்கு தாராளமாக உள்ளது மேலும் சென்னையில் இந்த விதமாக நூற்றி ஐம்பது பேர் அழகாக அமர்ந்து கொள்ளும் வசதி நூற்றி ஐம்பது பேர் கலந்து கொண்டு ஏதேனும் ஒரு நிகழ்ச்சியை நடத்தும் வசதி இங்கு உள்ளது ஆகவே நீங்கள் இதை வேண்டும் என்பவர்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் இப்பொழுது நாம் இந்த மினியாலில் உள்ள மேனேஜர் ஐயா அவர்களை பாபு மேனேஜர் ஐயா பாபு அவர்களை நாம் பேட்டி காண்போம் இது குமரன் மினி ஹால் இது இங்கே வந்து இது வந்து ஆஃபீஸ் ரூம் இது ஆஃபீஸ் ரூம் இருக்குது அப்படியே வாங்க உள்ளே வந்தீங்கன்னா இது என்ட்ரன்ஸ் இது என்ட்ரன்ஸ் இது உள்ளே வரலாம் வாங்க இதை பார்க்கலாம் இது வந்து ஸ்டேஜ் இது ஸ்டேஜ் இது இங்கே சோஃபா இருக்குது இது சீர செட் பண்ணியிருக்கிறோம் இதை அப்படியே வந்தீங்கன்னா இது வந்து ட்ரெஸ்ஸிங் ரூம் மடமகள் மல மக்கள் ட்ரெஸ் செஞ்சு பண்ணிக்கலாம் பொருட்கள் வைத்துக் கொள்ளலாம் ரூமில் என்னென்ன இதில் வந்து ஏசி வசதி உண்டு ஒரு பீரோ இருக்கிறது சோஃபா இருக்கிறது அதை அமர கூட்டலாம் சேஃப்டியாக வைத்துக் கொள்ளலாம் பொருட்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹால் வந்து முழுக்க ஏசி வசதி பண்ணி இருக்குது ஆறு ஏசி உள்ளது இதில் வந்து எல்லாமே புது புதுசாக ரெடி பண்ணியிருக்கோம் இந்த மஹால் தொடர்ந்து ஆறு மாதம் ஆகிறது நல்லா புதுசாக இருக்கிறது நல்லா வசதியாக உள்ளது இங்கே பார்த்தீங்கன்னா சேர் இருக்கிறது எண்பது சேர்கள் எண்பது சேரில் உட்காரலாம் நல்லா சோஃபாக போட்டிருக்கிறது நல்லா வசதியாக உள்ளது இப்படியே வந்தீங்கன்னா இது வந்து டைனிங் ஹால் இது இங்கே வந்து இருபத்தஞ்சி பேர் உட்காரலாம் உங்களுக்கு வசதி உள்ளது இங்கே வந்து கேட்ரிங் வெளியே இருந்தால் கொண்டு வர முடியும் கேட்ரிங் வசதி உங்களுக்கு தேவைன்னா நாங்களும் செய்தி பண்ணி கொடுக்கலாம் இது வந்து முந்நூற்றி அறுபத்தி மூணு பேப்பரி மில்ஸ் ரோடு பெரம்பூர் சர்ச்சு இருக்குது பாருகாய் மில் எதிரில் உள்ளது இங்கே ரயில்வே ஸ்டேஷன் அருகாயில் உள்ளது பஸ் ஸ்டாண்டு இருக்கிறது பக்கத்தில் ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் அருகில் உள்ளது சர்ச்சுக்கு ஆப்போசைடு ரொம்ப மிக அருமையில் மெயினான ஏரியாவில் உள்ளது உங்களுக்கு வசதியாக இருக்கிறது இது உங்களுக்கு வந்து நூற்றி ஐம்பது பேர் அமரக்கூடிய வசதி உள்ளது இது உங்களுக்கு கரண்ட்டு ஈபி போனாலும் ஜென்ரேட்டர் உள்ளது அதை வைத்து விபத்து கொள்ளலாம் ம் அப்புறம் வந்து இது வரைக்கும் என்னென்ன விசேஷங்கள் இங்கே நடந்திருக்கோம் இங்கே வந்து பர்த்டே பார்ட்டி ஃபங் இது மீட்டிங் பார்ட்டி உள்ளது சீமந்தம் பேபி ஷவர் இருக்குது இதில் பண்ணுறோம் அந்த கல்யாணம் நூற்றி ஐம்பது இரநூறு பேருக்குள்ளே பண்ணலாம் இது மேரேஜ் ரிசப்ஷன் மே ஹ நடத்திருக்காங்க அதாவது மேரேஜ தவிர மற்ற எல்லா விசேஷங்களும் இங்க சரி சரி ஐயா இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா இப்போ கொரோனா காலம் ரெண்டு வருஷமா ஆயி இப்போ அந்த மாதிரி சூழ்நிலையில எப்படி நீங்க வந்து சமாளிக்கிறீங்க மக்கள் வந்து அவங்களுடைய விசேஷங்களுக்கு உங்களை நாடி வராங்களா எப்படிங்கயா அதாவது இப்போ இந்த லாக்டவுன்னால கொஞ்சம் புக்கிங் இல்லாமல் தான் இருந்தது இப்போ லாக்டவுன் ஓப்பன் ஆனது இப்போ வர வந்து கேக்குறாங்க செஞ்சு கொடுக்குறாங்க சரி எவ்வளோ சார்ஜ் அது வந்து டோட்டல் டுவெல் தௌசண்ட் வாங்குறோம் ஆமா ஒரு நாளைக்கு பன்னெண்டாயிரம் ரூபாய் ஆறாயிரம் ரூபா அதாவது மார்னிங் ஃபங்க்ஷன் ஈவினிங் ஃபங்க்ஷன் இருக்குது மார்னிங் ஃபங்க்ஷன் வந்து ஏழு மணில இருந்து பத்து மணி மூணு மணி இருக்கும் மூணு மணில இருந்து இரவு பத்து மணி இருக்கும் ஈவினிங் ஃபங்க்ஷன் ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு பன்னெண்டாயிரம் ரூபா வாங்கிருவோம் எல்லாம் ஈபி எல்லாம் சேர்ந்து தான் அதாவது வாட்டர் சார்ஜ் வாட்டர் சார்ஜ் ஈபி மெயின்டெனன்ஸ் செலவு மெயின்டெனன்ஸ் எல்லாம் சேர்த்து ரெண்ட் எல்லாமே சேர்த்து மொத்தம் வந்து 12000 வாங்குறோம் 15000 வாங்கி இருந்தோம் ஸ்டார் முதலில் அப்புறம் கொஞ்சம் கம்மி பண்ணி 12000 வாங்கி இருக்கு சரி சரி சரிங்க இப்போ வந்து நீங்க இந்த அளவுக்கு ஒரு சிறப்பான முறையில சேவை செஞ்சுட்டு இருக்கீங்க அதுவும் குறைந்த வாடகையில மக்களுக்கு ஏழை எளிய மக்களும் பயன்பெறணும் அப்படின்ற வ வகையில் சேவை செய்றீங்க இது பாத்தீங்கன்னாக்கா எப்படிங்கய்யா இதனுடைய டைமிங் என்னங்கய்யா காலையில் வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் இது திறந்து வச்சுருப்பீங்களா அல்லது இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது டைமிங் முடிஞ்சதுக்கப்புறம் நைட்டு பத்து மணிக்கு சில பேர் லாக் பண்ணிடுவாங்க அந்த மாதிரி ஏதாவது காலை ஃபங்க்ஷனுக்கு டெக்கரேஷன் பண்ணுறோம் வருவாங்க ஆறு மணி ஏழு மணிக்கு ஃபங்க்ஷன் நேரத்தில் நம்ம திறந்துடுவோம் காலையில எட்டு மணியிலிருந்து மூணு மணி இருக்கும் அவங்களுக்கு முதல் மார்னிங் ஃபங்க்ஷன் காலை ஃபங்க்ஷன் நடக்கும் மதியம் மூணு மணிலேருந்து இருந்து பத்து மணி இருக்கும் ஈவினிங் ஃபங்க்ஷன் இருக்கும் சரிங்கயா சரிங்கயா ஐயா இது வந்து சில பேர் வந்து பாத்தீங்கன்னாக்கா குறிப்பிட்டு குறிப்பிட்ட ஆட்களுக்கு மட்டும்தான் அனுமதி கொடுப்பாங்க ஆஹ் இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா இங்க எல்லாருக்கும் அனுமதி குடுக்கறீங்களா இந்து கிறிஸ்டின்ஸ் முஸ்லீம் எந்த விதமான ஒரு ஜாதி மதம் வேறுபாடு இல்லாம எல்லாருக்குமே மதத்துக்கு குடுக்கறீங்க முஸ்லீம் பண்றாங்க கிறிஸ்டின்ஸு இந்துஸ் எல்லாமே பண்றாங்க சூப்பர் 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 எக்ஸலன்ட் எக்ஸலன்ட் வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் எல்லாமே அனுமதி உண்டு ஓ எல்லாமே அனுமதிக்கிறீங்க வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட் ஆஹ் ஐயா இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா இங்க வந்து மெயினா இன்னொரு விஷயம் உங்ககிட்ட நான் கேட்க விரும்புறது என்னன்னா இங்க பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்குங்களா வண்டி வாகனங்கள் நிறுத்த முடியுங்களா இங்க வண்டி விடலாம் டூ வீலர் இருக்கலாம் டூ வீலர் எல்லாம் விடலாம் வெரி குட் வெரி குட் இப்ப நம்ம போர் வீலர் வராங்க ஒரு அஞ்சு காரா இருக்காரு ஆப்போசிட்ல அடையார் ஆனந்த பவன் இருக்கு ரயில்வே ரோடு அங்க வந்து பார்க் பண்ணிக்கலாம் அங்க வந்து போக்குவரத்து வசதி கம்மியா இருக்கும் அங்க இங்க மெயின்ல விட முடியாதுனால அங்க விட்டுருக்கலாம் போர் வீலர்ஸ் அப்படி பண்ணிக்கலாம் ஓ சரி 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 சரிங்கய்யா அப்ப பார்க்கிங் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸோ மக்களுக்கு தேவையான சரி 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 இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா அங்கயா இப்போ சில பேர் சொல்லுவாங்க நீங்க வந்து எங்களுக்கு பாத்திரம் பண்ண மட்டும் கொடுங்க நாங்களே சமைச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஏதாவது ஒரு விசேஷம் நடத்தணும்னு வரவங்களுக்கு ஒருவேளை வந்து கேட்ரிங்ல வந்து பாத்திரம் பண்ண மட்டும் கேட்கறாங்கன்னு வைங்க அவங்க யாராவது அவங்க ஒரு குக்கை வச்சு

அவங்களுக்கு நல்ல முறையில எல்லா வசதிகளையும் செஞ்சு கொடுத்து நீங்க அவங்கள சிறப்பா நீங்க கவனிச்சு அனுப்புறீங்க சரி அப்போ அவங்க வரவங்க சந்தோஷமா இங்க அவங்களுடைய விசேஷ விசேஷம் எதுவா இருந்தாலும் பர்த்டே பங்கா இருந்தாலும் இல்ல மீட்டிங்கா இருந்தாலும் சீமந்தமா இருந்தாலும் இல்ல வந்து குழந்தைக்கு காது குத்தலா இருந்தாலும்

சரிங்கய்யா சரிங்கய்யா உங்க வாட்ஸ்அப் நம்பர் பண்ணலாம் வாட்ஸ்அப் நம்பர் ஐயா உங்களுடைய ஓனரை பற்றி சொல்லுங்க உங்களுடைய ஓனருடைய பேர் என்னங்கய்யா எங்களுடைய ஓனர் பேர் வந்து வேலுசாமி ஐயாவுடைய ஓ இந்த ஓனருடைய அதாவது இந்த பில்டிங் ஓனருடைய பேர் வந்து வேலுசாமி அவர் எங்க இருக்கிறாருங்கய்யா அவரு பெரம்பூர்ல தான் இருக்காரு அவர் பெரம்பூர்ல தான் இருக்கிறாரு பக்கத்துலதான் இருக்கிறார் வீடு அவருக்கு வீடு பக்கத்துல தான் இருக்கு ஆமா சரி சரிங்கய்யா சரிங்கய்யா ஆம் சரிங்கய்யா